இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ. ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ வந்து இப்போ புதுசா வந்து நம்ம மதுரையிலயும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்க வந்து அங்க போனோம். சோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படினா பிக் பஜார் எல்லாருக்குமே தெரியும் காலவாசல்ல. அதோட சைடுல தான் வந்து இந்த ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வர்க்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கு. நான் as usual DinoTapல தான் வந்து புக் பண்ணேன். நான் புக் பண்ணப்போ வந்து மென்ஸுக்கு வந்து 25% அண்ட் லேடிஸ்க்கு வந்து 50% ஆஃப் இருந்தது. அந்த இதில் தான் வந்து நான் வந்து டேபிள் புக் பண்ணியிருந்தேன். எப்பயும் போல தான் நம்ம உள்ளே போனோடனே வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. நம்ம புக் பண்ண டேபிளுக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை மெம்பர்ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளோட டைம் ஸ்டார்ட் ஆனதும் as usual நம்மளுக்கு வந்து ட்ரிங்க் வந்து கொண்டு வராங்க, வெல்கம் ட்ரிங்க்கு. அப்புறம் நம்மளோட ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்துடுது. ஹனி சிக்கன் வச்சாங்க, அப்புறம் பொட்டேட்டோ அது வந்தது, அப்புறம் கிறிஸ்பி கார்ன் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் க்ரில்லில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் பன்னீர் வந்து க்ரில்லில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாருமே வந்து நான்வெஜ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ நான்வெஜ் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே வரிசையாக ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டர்ஸில் வந்து மட்டன் கெபாப் கொண்டு வந்திருந்தாங்க. மட்டன் கெபாப் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து சில்லி ஃபிஷ் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து நம்ம கேட்க நமக்கு எவ்வளோ வந்து கிரில் வேணுமோ அவ்வளோ அளவு கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 900 வருது. ஸோ நமக்கு ஆஃப் போக வந்து 475 rupees வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து வருது. இங்கே வந்து லைவ் தோசா கவுண்டர் வச்சுருந்தாங்க. நம்ம என்னென்ன டாப்பிங் வந்து கேட்குறோமோ அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு தோசை ப்ளஸ் மோமோஸ், பாப்கார்ன் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து மெயினுக்கு போயிருந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளுக்கு பக்கத்துலேயே தான் கிச்சன் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் டெவலப்பிங் அப்படின்றனால இன்னும் ரொம்ப ஐட்டம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணல. எங்ககிட்ட வந்து ஷெஃப் வந்து பேசினார். நாங்கள் தான் இங்கே வந்து குக்கிங்கு ஸோ உங்களோட டேஸ்ட்டில் எதுலையாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே எல்லாமே வச்சுருந்தாங்க. சாம்பார், பொரியல், அப்புறம் ரசம், அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு தனியாக செப்பரேட்டாக எல்லாமே வச்சுருந்தாங்க. லைக் கவுண்டர்ஸ்லேயும் நிறையா இருந்தது. பாப்கார்ன் இருந்தது, மோமோஸ் இருந்தது, அப்புறம் பானிபூரி வச்சுருந்தாங்க. க்ரௌடு வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. பேட்சஸ் வந்து முடிய அடுத்தடுத்த பேட்ச் வந்து வந்துட்டே தான் இருந்தாங்க. பணியாரம்லாம் வச்சுருந்தாங்க. பீஸா இருந்தது. பீஸாவும் நம்ம என்ன டாப்பிங் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுத்தாங்க. பீஸாவும் பாஸ்தா வச்சுருந்தாங்க. பாஸ்தா, பீஸா எல்லாமே இருந்தது. பானிபூரி பெர் பிளேட்டுக்கு 4 பீசஸ் வச்சுருந்தாங்க. டைனோடாப்பில் வந்து புக் பண்ணுறனால வந்து புக்கிங் ஆல்சோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க அப்புறம் கால் பண்ணி வேறு கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி டேபிள் வந்து புக் பண்ணியிருக்கோங்க, வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இன்கேஸ் வந்து நம்ம 7 to 9 எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து 7:15 நம்ம இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து டேபிளை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. நமக்கு இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓகே தான். இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருந்தது டேஸ்ட்டு. வெரைட்டிஸும் இப்போ தான் அவங்க இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்காங்க. Ice creams வந்து நம்ம என்ன flavor கேக்குறோமோ அந்த flavor வந்து நமக்கு roll பண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. இங்க ஒரு பெரிய advantage என்ன அப்படினா kids playing area வந்து நல்லா இருக்கு. Plus chair எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதனால இந்த நம்ம கொஞ்சம் kids வந்து engaged ஆ இருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பக்க டேபிள்னா நமக்கு அப்படியே பார்த்துட்டே நம்மளுக்கு இங்க வந்து சாப்பிறதுக்கு கொஞ்சம் convenient ஆ இருந்தது. இது வந்து இந்த ஸ்மோக் ஹப்போட ஒரு பெஸ்ட் திங் நான் சொல்வேன். kids வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கவலை இல்லாம இருக்கலாம் கொஞ்ச நேரம் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் as usual நிறைய பேர் बर्थडे வெட்டிங் இதெல்லாம் सेलिब्रेट பண்ணிட்டு இருந்தாங்க கேக்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அவங்களே बर्थडे க்கு anniversary-க்கு எல்லாத்துக்குமே கேக் ப்ரொவைட் பண்ணாங்க சோ ஓவரால் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம் நமக்கு இந்த பிரைஸ்ல வந்து இந்த ஃபுட் வந்து ஓகே தான் நீங்களும் கண்டிப்பா போய் ட்ரை பண்ணிட்டு வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you